குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புலியூர் குறிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து புனித அனி அதிதூதர் தேவசகாயம் அவர்களுடைய ஆலயம் இருக்குது. எல்லாருக்கும் தெரிகிறது ஆரல்வாய் மொழியில் தான் அவருடைய திருத்தலம் இருக்குன்னு தெரியும். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது வில்லுக்குறிக்கு அந்த சைடு தக்கலைக்கு கொஞ்சம் முன்னால் இந்த தேவாலயம் இருக்குது. இதில் என்ன ஆச்சரியன்னு சொன்னால், புலியூர் குறிச்சியில் இருந்து ஆரல்வாய் மொழிக்கு அவரை இழுத்து கொண்டு போகும்போது அவருடைய முட்டை வச்சு அந்த பாறையில் அவர் இடித்து ஜபம் பண்ணதுனால அந்த இடத்துல தண்ணி சுரக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் போய் பார்த்தோம், அதில் உண்மையிலே தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. அந்த பாறையில் ஒரு முட்டை வச்சு இடித்தா எப்படி ஒரு சின்ன ஹோல் வரும், இடம் உண்டாகுமோ அதே அந்த அளவு தான் இருந்துச்சு. அதை இப்போ வந்து அவங்க கெட்டி வச்சு அதை சேஃபாட்டு மூடியெல்லாம் வச்சுருக்கிறாங்க. பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, கோயிலெல்லாம் பெருசாக இருக்குது, குருசடி இருக்குது. அந்த இடத்துல போய் ஜோமன்னாலே மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இது அநேகம் பேருக்கு தெரியாது, ஆரல்வாய் மொழியில் போய் நான் பார்த்துருக்குறேன். ஆனால் புலியூர் குறிச்சியில் நம்ம பக்கத்திலே இப்படி இருக்குன்றது அன்னைக்கு பார்த்தப்போ தான் தெரிஞ்சுது. நாங்கள் காலேஜிலேருந்து எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். இதை எல்லாருமே நம்ம பார்க்கணும். அந்த இடத்துல தண்ணி ஊறுறது உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. தண்ணி பாறையிலேருந்து வர்றதுனால ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. இது சயின்ஸுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் இதை நம்பாமலும் இருக்க முடியலை. என்னன்னு சொன்னால், அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு நம்ம கப்பை உள்ளுக்க போடும்போது ஒரு அரை கப்பு வர்றது மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குது. இது நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை பகர்றேன். நாகர்கோயிலில் இருந்து நீங்கள் வந்து திருவனந்தபுரம் போகிற ஹைவேலையே இந்த புலியூர் குறிச்சி இருக்குது. ரொம்ப தூரம் ஒன்றும் கிடையாது. புலியூர் குறிச்சி கழிஞ்ச இந்த வில்லுக்குறி கழிஞ்ச உடனே இது வந்து வந்துருது. நீங்கள் எல்லாரும் போய் ஒரு நாள் பார்க்கணுன்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மனசு ரொம்ப அமைதியான இடமா இருந்துச்சு, குளிர்ச்சியான இடமா இருந்துச்சு. முட்டிடிச்சான் பாறைன்னு சொல்லுவாங்க அந்த இடம், இதுதான் சொல்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.